Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA macro யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆட்டோமேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்காக இருக்கும். இந்த ஆட்டோமேஷனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிவட் டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் பேஸ்ட் ஆன் அந்த ஸ்பெசிஃபிக் ஹெட்டரை வச்சு. நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் மேக்கிங் டூல் சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பாருங்கள் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சி ஃபோர் செல்லில் என்னோட ரா டேட்டா இருக்கிற பாத்து வித் ஃபைல் நேமோட நான் எக்ஸல் எஸ்எக்ஸ் ஃபைல் நேமு ஓகேங்களா கொடுத்துட்டேன். இப்போ சி சிக்ஸில் வந்து என்னோட அவுட்புட்டை வந்து போயிட்டு ஜென்ரேட் ஆகும். அங்கே வந்து அவுட்புட் எல்லாமே அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே தான் போய் சேவ் ஆகும். அவுட்புட் பாத்து கொடுத்துட்டேன். இதோட பாத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து நான் இங்கே 5-10-2020 தட் மீன்ஸ் மந்த்து டேட்டு இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே சீரியல் நம்பர் சிட்டி இருக்குது. இங்கே வந்து நான் சம் கால்குலேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிட்டி நேமோட வந்து நான் பிவட் டேபிள் ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ அதிலிருந்து டி காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கன்கார்டினேஷனில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற சி காலமில் இருக்கிற வேல்யூவை ஹைஃபன் யூஸ் பண்ணி இந்த டேட்டோட நான் கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். இந்த சி எயிட்டில் இருக்கிற டேட்டை வந்து நான் கன்கார்டினேட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி காலமில் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு என்ன ஆகும்னா என்னோடய அவுட்புட் ஃபைல்ஸ் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதாவது ஒரு ஒர்க் புக்கு கிரியேட் ஆகும், இந்த ஃபைல் நேமில் கிரியேட் ஆகும். இந்த ஸ்பெசிஃபிக் சிட்டிஸை மட்டும் அந்த ரா டேட்டாலேருந்து ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் அங்கே சேவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிவட் டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற காலம் எம்டியாக இருக்குது, கவுண்ட் அப்படின்ற காலமும் எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்புட் ஏரியா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் கலரில் இருக்கிறது இன்புட்டு. என்னென்னா இந்த இன்புட் ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா, இப்போது இங்கே தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். இந்த எல்லா ஏரியாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் இன்புட் ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த சென்னை அப்படின்ற சிட்டிக்கு இன்புட் ஹெட்டர் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜி காலமில் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் அந்த ஹெட்டர் ரோ நாங்கள் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ அது எந்த ஹெட்டர் அப்படின்னா அந்த செகண்ட் ஷீட்டில் ஹெட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்கு வந்து பாருங்கள் இங்கே செகண்ட் ரோ, இந்த செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹைலைட் ஹெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டரை பேஸ் பண்ணி தான் எனக்கு அங்கே வந்து அந்த ஒர்க் புக்கு வந்து கிரியேட் ஆகணும் அந்த ஃபைல் நேமில் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இந்த ஃபோர்த் ரோவில் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா டேட்டாவில் இருக்கிற அந்த ஹெட்டரு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம ரா டேட்டாவில் இருக்கிற ஒரிஜினல் ஹெட்டர்ஸு, எனக்கு அவுட்புட்டில் ஜென்ரேட் ஆகும்போது எனக்கு அந்த ஃபைலில் வரக்கூடிய ஹெட்டர் வந்து இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற ஹெட்டராக இருக்கணும் ஓகேங்களா. இப்போ ஆர்டர் ஐடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மந்த் இருக்கு இல்லைங்களா, இந்த மந்த் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மந்த் அப்படின்ற காலமில் நமக்கு பேஸ் பண்ணோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்னாக்க இந்த இதில் தெரியும் இந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த ஹெட்டரை நம்ம வந்து இந்த அவுட்புட் ஹெட்டர் ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலை கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணிட்டு அதுலேருந்து பிவட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நமக்கு செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நமக்கு ஒரு ஒர்க் புக் ஆட் ஆகி நமக்கு வந்து அந்த ஒர்க் புக் வந்து இந்த இன்புட்டில் பார்த்தோம் இல்லைங்களா டி காலமில் இந்த ஃபைல் நேமில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பிவட் டேபிள் நம்ம கொடுத்துருக்க க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நான் இந்த ரோ இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்டு ரோ இருக்குது பாருங்கள் எம்டி ரோ. இந்த ரோவில் வந்து நான் ஆல்ரெடி என்ன ஃபார்மேட்டிங்கில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டில் வேணும். இப்போ இந்த ப்ரைஸு குவான்டிட்டி இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரைஸு குவான்டிட்டி இது எல்லாமே நான் வந்து நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பில் நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருக்கும். ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் ஃபார்மெட் வேணுமோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ஹெட்டரோடு சேர்த்து இந்த ரோ நமக்கு காப்பி பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் புக்கு க்ரியேட் பண்ணும். இது நம்ம கோடு ரன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே அதே மாதிரி இருக்குது, சிக்ஸ்த்து ரோ நான் வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ரோ, ஃபோர்டீன்த் ரோ,
18th row. So இந்த ஹெட்டரை நமக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஃபைல் ஆட் ஆகும். அந்த ரோ ஹெட்டரை நான் இங்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிவட் ரோ ஃபீல்ட் 1, பிவட் ரோ ஃபீல்ட் 2. எனக்கு ரோ ஃபீல்ட்ல மந்த் இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்டி இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கீங்களா? கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிவட் ஃபீல்ட் இந்த ஹெச் காலம்ல சேல்ஸ் பர்சன் இருக்கு. பிவட் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இங்க பிவட் ஃபீல்ட் ரோ ஃபீல்ட் 1 இருக்கு இல்லீங்களா? இங்க வந்து சேல்ஸ் பர்சன் இருக்கு. இங்க வந்து ரோ ஃபீல்ட் 2 வந்து நான் பிளாங்கா கொடுத்திருக்கேன். எனக்கு டைரக்டா பிவட் வேல்யூ ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது எல்லாமே இன்புட். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பிவட் டேபிள் கிரியேட் ஆகும். இந்த ஒவ்வொரு பிவட் டேபிளும் நம்ம இங்க கொடுத்துருக்கிற ரோ ஃபீல்டை பேஸ் பண்ணி நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த டூல நம்ம ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு வரும். கவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து என்ன கவுண்ட்டோ அந்த கவுண்ட் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்க, இந்த டூல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்க்டாப்ல வந்து இந்த பாத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க டெஸ்ட்னு இருக்கு. இங்க டெஸ்ட்ல நமக்கு டெஸ்டினேஷன் அப்படின்றதுலாம் நமக்கு இந்த பிவட் டேபிள் கிரியேட் ஆகி வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். 5 பிவட் டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும் பேஸ்ட் ஆன் அந்த சிட்டியே. ஓகேங்களா? இப்போ சோர்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரா டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் பண்ணனா இதோட டேட்டா செட்டு இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுனா இந்த சிட்டிஸில் போயிட்டு ஒவ்வொரு சிட்டி இந்த 5 சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சிட்டிஸை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ஒரு அந்த ஹெட்டருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஹெட்டர் ஃபார்மேட் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிங்க் கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது எல்லாமே இந்த ஹெட்டர் ரா டேட்டாவில் இருக்கிற ஹெட்டர். இப்போ இந்த ஒவ்வொரு ஹெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஒவ்வொரு பிவட் டேபிளுக்கும் நமக்கு ஹெட்டர் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். டாப்பில் இருக்கிறதுல வந்து ஹெட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அங்கே வந்து அந்த ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ இங்கே ஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணாக்க எனக்கு எல்லா பிவட் டேபிளும் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், என்னோட ரா டேட்டா வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் டூல ரன் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்க எக்ஸிக்யூட் ஆக போகுது. ரன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இருக்கு இந்த ஆட்டோமேஷன் வந்து அரௌண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 seconds கூட நமக்கு எடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த பிவட் டேபிள் கிரியேட்டட் அண்ட் சேவ்டு இன் த டெஸ்டினேஷன் பாத் கைண்ட்லி செக்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ஓகே கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. அதோட நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்கு, அந்த கிராண்ட் டோட்டல் வந்து இங்க நமக்கு ஷோ பண்ணுது. இ அண்ட் எஃப் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இ காலம்ல ஸ்டேட்டஸ் இருக்கு, எஃப் காலம்ல கவுண்ட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட அவுட்புட்டை செக் பண்ண போறோம். டெஸ்டினேஷன் பாத் நான் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பாத்ல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டி காலம்ல இருக்கிற இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபைல் நேம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ சென்னையை நம்ம ஓப்பன் பண்ணலாம். சென்னையை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, சென்னையில் வந்து இந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டில் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. இந்த ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற இந்த ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஹெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஹெட்டரை வச்சு நமக்கு அங்கே டேட்டா ஆட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 11 ஹெட்டர்ஸ் இருக்குது. அதே ஹெட்டர்ஸ் தான் இங்கே நமக்கு இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நமக்கு பிவட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பிவட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து சிட்டி ஆர்டர் ஐடி. மந்த்து சிட்டிங்கிறது வந்து ரோ ஃபீல்டு இருக்குது. ரோ ஃபீல்டு 1, ரோ ஃபீல்டு 2 நம்ம கொடுத்துருந்தோம். எங்கன்னா இந்த இன்புட்டில் கடைசியில் வந்து பாருங்கள் மந்த்து சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வேல்யூ ஃபீல்டில் வந்து ஆர்டர் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இங்கே ஆர்டர் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சொல்லிட்டு கிராண்ட் டோட்டல் ஷோ பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 சொல்லிட்டு நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ இங்கே வந்து ரிசல்ட்டும் நமக்கு கரெக்டாக வருது. இப்போ அனதர் ஒன் பிவட் டேபிள் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ கோயம்புத்தூர் எடுத்து செக் பண்ணலாம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் ஆர்டர் ஐடியா வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ன்றதுக்கு வந்து 6th ஹெட்டர். இந்த 6th ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு எத்தனை இருக்குன்னா 8 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 8 காலம் ஹெட்டர் இருக்கு. இப்போ கோயம்புத்தூரோட அவுட்புட்டை நம்ம ஓபன் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா
கவுண்ட் வந்து 19 இருக்கு நம்மளோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 19 கவுண்ட் இப்போ பாருங்க இந்த ஹெட்டரோட கவுண்ட் வந்து 8 இருக்கு சோ டேட்டா அப்படிங்கற ஷீட்ல இங்க போயிடு நான் செக் பண்றேன் சோ ப்ராப்பரா 8 கவுண்ட் இருக்கு பிவட் டேபிள்ல டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ் பர்சன் ஆர்டர் ஐடி ரைட் சைடு வந்து பிவட் டேபிள் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரோல் லேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் மட்டும் தான் கொடுத்துறோம் நம்மளோட இன்புட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இன்புட்ல சேல்ஸ் பர்சன் கொடுத்துறோம் இங்க வந்து கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி சோ இங்க வந்து பிவட் வேல்யூ ஃபீல்ட்ல வந்து நம்ம ஆர்டர் ஐடி கொடுத்துறோம் சோ இந்த ரெட் கலர் ஹைலைட்டட்ல இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜி காலம்ல இருக்கிற இந்த ரோ ஹெட்டரை வச்சு தான் நமக்கு அங்க அந்த ஃபைல் கிரியேட் ஆகும் அதை வச்சு நமக்கு இந்த பிவட் ரோ ஃபீல்ட் வேல்யூ ஃபீல்ட் வச்சு நமக்கு அந்த பிவட் டேபிள் கிரியேட் ஆகும் அதை பேஸ் பண்ணி நமக்கு கிராண்ட் டோட்டல் வந்து இங்க ஷோ பண்ணும் ஓகேங்களா இப்போ நாம இத ரன் பண்ணும்போது நமக்கு என்னன்னா அந்த ப்ளிங்கிங் ஆகுற மாதிரி நமக்கு அங்க ஷோ பண்ணுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதைய எல்லாத்தையும் நான் இப்ப டெலீட் பண்ண போறேன் இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கிற ஃபைல்ஸ் வந்து நான் டெலீட் கொடுத்துறேன் இப்போ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து எம்டியா இருக்கு கோட்ல போய் நான் என்ன பண்ண போறேன் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ல போய் இங்க బిగినింగ్ல வந்து application.screenUpdating=false application.displayAlert=false கொடுத்துறேன் బిగినింగ్ ஆஃப் தி கோட்ல எண்ட் ஆஃப் தி கோட்ல வந்து நான் என்ன பண்றேன் அதை ட்ரூ னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன் என்னோட மெசேஜ் பாக்ஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா இங்க ஆல் தி பிவட் டேபிள் கிரியேட்டட் அண்ட் சேவ்ட் இன் தி டெஸ்டினேஷன் பாத்துன இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரூவா எனேபிள் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கோட் நம்ம வந்து மறுபடி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் இப்போ பாருங்க ஸ்டார்ட் கொடுக்குறேன் எந்த ஆக்ஷனும் இருக்காது ஸ்கிரீன் ப்ளிங்கிங் மோடு உங்களுக்கு வியூ ஆகாது கரெக்டாக வந்து ரன் ஆன உடனே உங்களுக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும் இப்போ பாருங்க ரன் ஆகிட்டு இருக்கு மேக்ரோ இப்போ பாருங்க கரெக்டாக நமக்கு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணிடுச்சு நமக்கு டேட்டா வந்து இங்கே பர்ஃபெக்டாக ஷோ பண்ணுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து இதில் நிறைய கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கோம் டைரெக்டாக கோடுக்கு போனால் உங்களுக்கு இது டெஃபினட்டாக இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட இன்புட் டேட்டாவை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் எங்கெங்கே நம்ம இன்புட் அசைன் பண்ணுறோங்கிறத அட் த சேம் டைம் இங்கே ஹெட்டர்ஸில் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த ரோ நம்பரை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஹெட்டரே எடுக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அந்த ரோ நம்பரை அங்கே இன்புட்டாக அசைன் பண்ணுறோம் எதுனா இந்த ப்ளூ ஹைலைட்டட் ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து அவுட்புட் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஆட் ஆகும் ஸோ அந்த ப்ளூ கலர் ஹைலைட்டடு அந்த ரோ நம்பரை வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம அங்கே இன்புட்டாக அசைன் பண்ணுறோம் எங்கன்னா அந்த இன்புட் ஷீட்டில் இந்த ஜி காலமில் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து அந்த பிவட் டேபிளுக்கான ரோ ஃபீல்டு வேல்யூ ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு காலம் ஃபீல்டு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இன்புட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக நம்ம கிரியேட் ஆகிருக்கு இப்போது இந்த இடத்துல நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஒன் மோர் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல டேட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th டேட்டில் எனக்கு சேஞ்ச் ஆ இந்த ஃபைல்ஸ் வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே சேஞ்ச் பண்ணாலே எனக்கு இங்கே 6th சொல்லி சேஞ்ச் ஆகிடும் இப்போ எனக்கு பாருங்கள் இதை ரன் பண்ணுறேன் எனக்கு பிவட் டேபிள் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு மேக்ரோ பார்த்தீங்கன்னா ஆல் த பிவட் டேபிள் கிரியேட்டட் அண்ட் சேவ்ட் இன் த டெஸ்டினேஷன் பாத் கைண்ட்லி செக்னு இருக்கு இப்போ கம்ப்ளீட்டட் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா டேட் வந்து 6th டேட்டில் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் பிவட் டேபிள் சென்னை 6/10/2020 இருக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக கவுண்ட் இருக்கும் அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ட்ரிச்சி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டர் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் ஹெட்டர் வந்து 3 ஹெட்டர் தான் கொடுத்துருக்கோம் நம்மளோட ஹெட்டர்ஸு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரிச்சி வந்து கடைசியில் இருக்குது இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் வந்து 3 ஹெட்டர் தான் இருக்குது இப்போ நமக்கு இந்த ஹெட்டருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பாட்டமில் இருக்கிறது வந்து நம்மளோட ரா டேட்டாவில் இருக்கிற ஹெட்டர் நேம் ப்ளூ கலர் ஹைலைட்டட் வந்து நம்ம அவுட்புட்டுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிற ஹெட்டர் இப்போ நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் உங்களுக்கு
பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிடும். இப்போ இந்த கோடை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து டைப் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் வந்து வீடியோ வந்து நமக்கு ரொம்ப லென்த்தாக போகும். நான் ஆல்ரெடி வந்து பேக்எண்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆட்டோமேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். டெஸ்டினேஷன் பார்த்தல இப்போ நமக்கு எதுவும் கிடையாது. இப்போ ரா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஃபைலில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பிபிஏ கோடுக்கு போயிடுறேன். இங்கே போயிட்டு இப்போ மாடியூல் ஒன்னில் தான் நம்ம இந்த கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட மேக்ரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா டு மேக் பிவட் டேபிள்ஸ்னு இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதில் தான் இந்த ஒரே மாடியூலில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே மேக்ரோவில் நம்ம இவ்வளோ கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய லாஜிக்கல் இருக்குது. எல்லாமே டைனமிக்காக நமக்கு ஆக்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து நிறையா லாஜிக்கல் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த கோடு உங்களுக்கு ஃபுல்லாக வியூ ஆகணுங்கிறது நான் என்ன பண்ணுறேன், இந்த விபிஏ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராப்பர் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ மாடியூல் ஒன்னில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்கு டேட்டா டைப்பில் நான் வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடி பாத்து யூஎஸ்டிஓ இது எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரே ஃபார்மேட்டில் வந்து நான் அரேக்குள்ளே கால் பண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஏபி அப்படின்றத வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டேட்டா டைப்பு, லாங் டேட்டா டைப்பு, எல்லா இதுலேயும் நமக்கு அங்கே உள்ள என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக பி கேட்ச் பி டேபிள், அது வந்து பார்த்தீங்கன்னா பிவட் கேட்ச் பிவட் டேபிள் அப்படின்ற டேட்டா டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா மேக்ரோ ரன் ஆகும்போது நமக்கு அந்த ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகிறது, ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, இதெல்லாம் டிஸ்பிளே அலர்ட் வர்றது, இதெல்லாமே நமக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நமக்கு வியூ ஆகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் வந்து அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அப்ளிகேஷன் டாட்ஸ் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றோம். எண்டில் போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிடுறோம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ரன் பண்ணோம்னாக்கா நமக்கு டைம் எக்ஸஸாக போகும். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் கீழே F8. அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாக ஸ்டெப் இன் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டூலில் வந்து, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப் இன் டூ, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லோ கலர் அந்த ஹைலைட்டட் லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் வந்து ஷார்ட்கட்டில் F8 ப்ரெஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த U அப்படின்ற வேரியபிளில் என்னோடய C4 இருக்கிற அந்த வேல்யூவை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து அந்த பாத்து நமக்கு வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது இந்த U அப்படின்ற வேரியபிளில். எதுனா இந்த C4 இருக்கிற அந்த ரா டேட்டாவோட பாத்து அண்டு ஃபைல் நேம் இருக்குது XLSX, ஓகேங்களா. அதோட வேல்யூ யூ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுது. அகைன் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ் அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் C5, இங்கே வந்து ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற வேரியபிள் நம்ம எங்கேயும் இப்போ யூஸ் பண்ணலை, ஏன்னா அது நமக்கு எம்டியாக தான் இருக்குது, அதை நம்ம இப்போதைக்கு கோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. C5 நம்ம எதுவும் இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ நான் டைம் பீயிங் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அதை கோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓடி பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
C6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்புட் பார்த்தா நான் வந்து அவுட்புட் பார்த்துக்கிட்ட நான் ஓடி பார்த்துன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிளில் வந்து என்னோடய C6 இருக்கிற அந்த பாத்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது ஸ்டோர் ஆகிடுது. அந்த வேரியபிளை கிளிக் பண்ணாலே நமக்கு கர்சரை வச்சாலே நமக்கு அந்த பாத்தை வந்து ஷோ பண்ணும். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய இன்புட்டில் லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் இந்த திஸ் ஒர்க் புக்கில் இன்புட் அப்படின்ற ஷீட்டில் பி காலமை பேஸ் பண்ணி ரோ கவுண்ட் எடுத்து அந்த ரோ இண்டெக்ஸ் எடுத்து வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். பி காலமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி நேமை வந்து நான் அசைன் பண்ணிவிடுவேன். அந்த சிட்டி நேமு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா டேட்டாவில் இருக்குது. ஃபோர்த்து காலமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி நேமை வந்து நான் இங்கே சீரியல் நம்பர் நம்ம மேனுவலாக டைப் பண்ணியிருக்கோம், சிட்டி நேமும் வந்து மேனுவலாக நம்ம கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் வந்து நமக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலாவில் இருக்கும். ரிமைனிங் இந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு மேக்ரோ ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச் ஆகிடும். இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம மேனுவலாக கொடுக்கணும். ஓகேங்களா? கீழே வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் 100 பிவட் நீங்கள் க்ரியேட் பண்ணணுனாலும் நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் 100 சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த 100 சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக க்ரியேட் ஆகும். நம்ம வந்து 5 தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் கீழே போயிட்டு இப்போ சேலம்னு நான் ஆட் பண்ணுறேன், தஞ்சாவூர்னு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் ஆட் பண்ணிவிட்டு இங்கே சீரியல் நம்பரை வந்து நான் அசைன் பண்ணிப்பேன். 6, 7 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன ஹெட்டரு அப்படிங்கிறத நான் இங்கே அசைன் பண்ணிவிடுவேன். பிவோட்டு ஸ்ட்ரக்சரை வந்து நான் கொடுத்துருவேன். இதுதான் லாஜிக்கு. நீங்கள் இது கீழே எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 5 சிட்டிஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் லாஸ்ட் ரோ வந்து எதை பேஸ் பண்ணினா இந்த பி காலமை பேஸ் பண்ணி நான் ஃபைன் பண்ணி இந்த 15th ரோ இண்டெக்ஸை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணிடும். லாஸ்ட் வேல்யூ எதுவோ அதேமாதிரி லாஸ்ட் ரோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலமை பேஸ் பண்ணி நான் லாஸ்ட் வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த சீரியல் நம்பரில் லாஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ரெண்டுமே நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். என்னோடய ONS அப்படின்ற அந்த வேரியபிள் ONS வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்கு டேட்டா டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் புக் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறோம். ஒர்க் புக் ஸ்டார்ட் ஓப்பன் யூ. இப்போ இந்த யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி C4 இருக்கிற இந்த ரா டேட்டா இருக்கீங்களா, அந்த C4 இருக்கிற பாத்தில் ரா டேட்டா அப்படின்ற ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த லைன் கிராஸ் ஆனோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு, ரா டேட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். எதுலனா இந்த ஒர்க் இந்த ஓப்பன் ஆகிருக்கிற அந்த ரா டேட்டா அப்படின்ற ஒர்க் புக்கில் ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா டேட்டாவில் ஷீட் நேம் வந்து சோர்ஸ்னு இருக்குது. ஸோ சோர்ஸுன்ற ஷீட்டில் A1 AZ1 வரைக்கும் நான் ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். A1 இதில் AZ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் AZ வரைக்கும் நான் எக்ஸஸாகவே காலம் கொடுத்துருக்கேன். AZ1 வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ரேஞ்ச் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ திஸ் ஒர்க் புக் டாட் ஆக்டிவேட் இருக்கு. இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன். கொஞ்சம் உங்களுக்கு இப்போ எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது பேக் எண்டில் தெரியும். இப்போ ரா டேட்டா நமக்கு ஓப்பனில் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இன்புட் டாட் ஆக்டிவேட். இப்போ திஸ் ஒர்க் புக்குங்கிறது நம்ம எங்கே கோடு கிரியேட் பண்ணுறோமோ அந்த பிவட் டேபிள் மேக்கிங் டூல்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இப்போ நம்ம கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க் புக்கு போயிடும். இப்போ பாருங்கள் ஆக்டிவேட் பண்ணுறேன், திஸ் ஒர்க் புக்கை ஆக்டிவேட் பண்ணுறேன். இன்புட் ஷீட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் A = 11 to last row 11 to last row இப்போ என்னோடய ஏன்ற வேரியபிளில் 11th ரோலேருந்து, தட் மீன்ஸ் எனக்கு இங்கேருந்து தான் எனக்கு அந்த சிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 11th ரோலேருந்து டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த லாஸ்ட் ரோவில் வந்து லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த பி காலமில் அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஃபார் லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும் டில் அந்த லாஸ்ட் ரோ வரைக்கும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு வந்து பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணோம், அடுத்தது செகண்ட் சிட்டிக்கு க்ரியேட் பண்ணோம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஃபிஃப்த்து நமக்கு ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த லூப் எக்ஸைட் ஆகும். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து காலம்
இண்டெக்ஸ் எடுத்து நான் ஸ்டோர் பண்ண போறேன். இந்த திஸ் ஒர்க் புக்ல இன்புட் ஷீட்ல ஜி காலம் பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், காலம் கவுண்ட் எடுக்க போறேன். இப்ப பாருங்க, இங்க வந்து நான் என்ன பண்ணுறேன், திஸ் ஒர்க் புக்ல இன்புட் அப்படின்ற ஷீட்ல ரேஞ்ச் ஆஃப் ஜி காலம், ஜி காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட் ஹெட்டர் அப்படின்றது இங்க இருக்கு. ஓகேங்களா, இந்த காலம் எத்தனாவது காலம் இரு காலம்ல இருக்குங்கிறத நம்ம இங்க ஃபைண்ட் பண்றோம். இங்க பாருங்க, ஏ அப்படின்ற வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 11 இருக்கு. 11னா அந்த 11th ரோ. இப்ப பாருங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இந்த இந்த லைன் கிராஸ் ஆன உடனே நமக்கு காலம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 னு சொல்லி நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காலம் நம்பர் 2 னு எந்த நம்பர்னா இந்த நம்பர் எடுத்து வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஜி காலம்ல ஏத் ரோ அப்படினா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படினா அங்க என்ன வேல்யூ இருக்கோ 2 னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க வந்து பாருங்க, G11 செல்ல 2 அந்த ஹெட்டரோட ரோ நம்பர் வந்து அங்க ஸ்டோர் ஆகுது. அததான் நம்ம அங்க அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அடுத்து லாஸ்ட் காலம், இப்போ இந்த கோட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுற மாதிரி வச்சுக்கிறேன். இது மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்றேன். இப்ப பாருங்க, லாஸ்ட் காலம் திஸ் ஒர்க் புக்ல ஹெட்டர்ஸ் செல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம இப்ப நோட் பண்ணணும். என்னன்னா இந்த ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்ல செல்ஸ் ஆஃப் என்னோட ரோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி இந்த COL காலம்ல வந்து நம்ம ஆல்ரெடி ரோ நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அந்த ரோ நம்பரை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அது எங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோ நம்பரை எடுத்துட்டு வந்து நமக்கு அங்கே ஸ்டோர் பண்ணிடும். காலம் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து இங்கே காலம் கவுண்ட் நமக்கு என்டையர் காலம் கவுண்ட் போயிட்டு எக்ஸல் டு லெஃப்ட் போகும்போது லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, லாஸ்ட் காலம் இண்டெக்ஸ். ஸோ இப்போ பாருங்க, F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 காலம்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 12 காலம்ஸ் ஏ காலமே சேர்த்தாக்க நமக்கு இதில் 12 காலம்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. கவுண்ட் வந்து பாட்டமில் வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் திஸ் ஒர்க் புக் டாட் ஹெட்டர்ஸ் டாட் ஆக்டிவேட்டு. இப்போ நான் இன்புட்டில் தான் இருந்திருக்கும், இது நம்மளாம் வந்து மேனுவலாக நம்ம கொடுத்தோம். இப்போ ஆக்டிவேட் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்புட்டில் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேட்டஸை. அப்போ தான் நமக்கு மேக்ரோ ரன் ஆகும்போது நமக்கு அங்கே பஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஹெட்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கோடில் வந்து நல்லா பாருங்கள், திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் ஹெட்டர்ஸில் இங்கே தான் நம்ம வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ரேஞ்ச் ப்ராப்பர்ட்டியில் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் ஹெட்டர்ஸு, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், செல்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், காலம் டைனமிக்காக வரணும் அப்படிங்கிறது நான் வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த வேரியபிளில் என்ன இருக்கோ அந்த ரோ நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். காலம் வந்து 2, தட் மீன்ஸ் எனக்கு இந்த செகண்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி செகண்ட் காலம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் என்னோட லாஸ்ட் காலம் வரைக்கும், தட் மீன்ஸ் இப்போ பாருங்க செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்க எப்படி செலக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா அப்படி செலக்ட் பண்ணோம். இப்போ பாருங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆனாலே நான் இப்போ வந்து கர்சர் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன், எனக்கு பாருங்க அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆனாலே போய் செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்க அந்த லைனு கிராஸ் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. B2லேருந்து டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா L2 வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு 12 காலம்ஸ். ஓகேங்களா, ஹெட்டர் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த லூப் வந்து நமக்கு ஒவ்வொரு காலமாக நமக்கு வேலிடேட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இதை நான் வந்து லூப்பை வந்து டைரெக்டாக இங்கே பிரேக் பண்ணிக்கிட்டு இங்கே ரன்னு கொடுத்துட்றேன். ஃபுல்லாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அந்த ஹெட்டர் நேமையும் எனக்கு எடுத்து வந்து எங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா,
இந்த அரேக்குள்ளே வந்து நமக்கு அந்த ஹெட்டர் காலம் ஹெட்டர் எடுத்து நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பாருங்க, அகைன் வந்து இந்த திஸ் ஒர்க் புக்கில் இந்த ஹெட்டர்ஸ்லேயே காலம்ஸ்லேருந்து ப்ளஸ் டூ நான் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா இங்கே இப்போ ஆல்ரெடி பி டூலேருந்து நடுவில் ஒரு பிளாங்க் ரோ வச்சுருக்கோம், அது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஆட் ஆச்சுன்னு இந்த ஆர்டர் ஐடி, பிங்க் கலரில் இருக்கிற ஆர்டர் ஐடி, ஃபோர்த் ரோ. ஓகேங்களா, அதை வந்து நமக்கு இப்போ செலக்ட் பண்ண பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனு க்ராஸ் ஆனோடனே F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் ஒன் மோர் டைம் நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு, செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரைட் சைடு வந்து இப்போ மூவ் பண்ணுறேன் உங்கள் விசிபிலிட்டிக்காக. பாருங்கள், இங்கே வரைக்கும் நமக்கு செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கேயும் வந்து நம்ம ஃபார் ஈச்சில் வந்து கேசல் இன் செலெக்ஷனில் வந்து இதை வந்து அரேக்குள்ளே வந்து நமக்கு செட் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஹெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரா டேட்டாவில் இருக்கிற ஹெட்டரையும் செட் பண்ணி, அவுட்புட் டேட்டாவுக்கான ஹெட்டரையும் வந்து செட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நான் இதை டைரெக்டாக இங்கே பிரேக் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு ரன் பண்ணுறேன், நமக்கு ஃபுல்லாக ரன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ரன் கொடுக்குறேன், ரன் ஆகிடுச்சு. இப்போது ரன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரன் ஆகிடுச்சு. இப்போது அகைன் வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ செலக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவுட்புட்டுக்கான ஹெட்டரு, அந்த பிளாங்க் ஹெட்டரு, பிளாங்க் ரோ. இந்த பிளாங்க் ரோ எதுக்காகனா நமக்கு அங்கே ஒரு ஒர்க் புக்கில் ஆட் பண்ணி நமக்கு இதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஹெட்டரு வித் அந்த பிளாங்க் ரோவோட நமக்கு பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இந்த கோடை நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் விசிபிலிட்டிக்காக. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒர்க் புக் வந்து ஆட் பண்ணோம், டெம்ப் ஒர்க் புக்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த டெம்ப் அப்படின்ற ஒர்க் புக்குக்கு, தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க் புக்கு டேட்டா டைப்பில் நம்ம ஒரு வேரியபிள் அங்கே டெம்ப்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ஒர்க் புக்கை ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ண உடனே பாருங்கள் ஒர்க் புக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் புக் ஆட் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஆஃப் A1.paste அங்கே நம்ம ஹெட்டரோட அந்த இதை காப்பி பண்ணியிருக்கீங்களா, அதை இப்போ நமக்கு இங்கே பேஸ்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக அங்கே உள்ள ஹெட்டர் ஹெட்டர் வந்து நமக்கு இங்கே பேஸ்ட் பண்ணுது. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட் நேமை வந்து நமக்கு டேட்டா அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஷீட் ஒன்னை வந்து டேட்டா அப்படின்ற நேமுக்கு கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஆக்டிவ் விண்டோ டாட் டிஸ்பிளே கிரிட் லைன் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு கிரிட் லைனை வந்து போயிடும். இந்த ஒர்க் ஷீட்டில் என்டையர் கிரிட் லைன்ஸ் வந்து நமக்கு டிசபிள் ஆகிடுச்சு ஃபால்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. இப்போ லாஸ்ட்டு காலம் டூ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் அப்படின்ற ஒர்க் புக்கில் டேட்டா அப்படின்ற ஷீட்டில் காலம் ஒன்றில் காலம்ஸ் கவுண்ட் எடுத்து எண்டு எக்ஸல் டூ லெஃப்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கு இந்த இதில் இருக்கிற ஹெட்டர் காலம் நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணிடும். லாஸ்ட் காலம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 காலம்ஸ் இருக்குது. அகைன் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டு ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணுற ரேஞ்ச் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்பு ஷீட் டேட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப், இங்கே வந்து உங்களுக்கு எதுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செட் ஆகிடுச்சு. இப்போது ONS.sheets.source.activate இது வந்து எதுனா நம்ம ரா டேட்டாவை இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ரா டேட்டா வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ரா டேட்டா அப்படின்ற ஒர்க் புக்கு. இப்போ இந்த ரா டேட்டா அப்படின்ற ஒர்க் புக் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை நான் அன்பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல A1 அப்படின்ற செல்லை வச்சு ஃபில்டர் பண்ணோம். ஆட்டோ ஃபில்டர் ஃபீல்டு ஈக்குவல் டு 4, ஃபில்டர் ஃபீல்டு வந்து 4, க்ரைட்டீரியா 1 திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இன்புட் டாட் ரேஞ்ச் ஆஃப் பி காலமில் ஏ த்ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டா இருக்குங்களா, நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பி காலமில் ஏ த்ரோ, இங்கே இருக்கிற சிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ அங்கே ஃபில்டர் பண்ணுவோம். ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரா டேட்டாவில் நமக்கு ஃபில்டர் பண்ணோம். இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன்,
நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில்டர் பண்ணிடுச்சு சென்னையை மட்டும் ஃபில்டர் பண்ணிடுச்சு சோ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அந்த டேட்டாவை நமக்கு காப்பி பண்ணிட்டு போயிடு எங்கனா இது ஒவ்வொண்ணா நமக்கு காப்பி பண்ணோம் காப்பி பண்ணிட்டு போய் அங்க இப்ப பாருங்க இங்க நான் உங்களுக்கு இத ரைட் சைடு வடி வியூ பண்ணி வச்சிரேன் F8 இப்ப ஒவ்வொண்ணா நமக்கு காப்பி பண்ணிட்டு போய் அங்க பேஸ்ட் பண்ணோம் எங்கனா நம்மளோட ஹெட்டர் வச்சிருக்கீங்களா அங்க போய் பேஸ்ட் பண்ணோம் இப்போ நான் அகைன் F8 கொடுக்கிறேன் லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகி ஒன்ஸ் எல்லா ஹெட்டர் அந்த 11 ஹெட்டர்ஸ் நமக்கு அங்க போய் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ் ஹெட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ஹெட்டர்ஸ்ல வந்து நம்ம மேப் பண்ணிருக்கனால இந்த ஆர்டர் ஐடி இருக்கு பட் நம்மளோட அவுட்புட்ல வந்து ஆர்டர்னு தான் இருக்கு சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹெட்டரை கொண்டு போய் அங்க பேஸ்ட் பண்ணோம் அதுதான் இதுல ஒரு பெரிய நமக்கு பிளஸ் டைனமிக்கா நமக்கு அப்டேட் பண்ணோம் இப்போ ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் நீ பாருங்க டெம்ப் அப்படின்ற ஒர்க் டேட்டா அப்படின்ற ஷீட்ல சேல்ஸ் டாட் என்டையர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட் எதனா இந்த காலம் ஆட்டோ ஃபிட் பண்ணோம் பண்ணினதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எம்டி ரோவோட காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஹெட்டரும் அந்த ஒரு எம்டி ரோவை நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம் அதோட ஃபார்மெட் எடுத்து பாட்டமில் அப்ளை பண்ண பாருங்க அதை ஃபார்மெட் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நான் எஃப் எயிட் ப்ரெஸ் பண்ணுறேன் ஃபார்மெட் அப்ளை பண்ணிடுச்சு இங்கே பாருங்கள் அகைன் வந்து ஆட்டோ ஃபிட்டு ஆக்டிவேட்டு ஆக்டிவ் ஷீட் டாட் இப்போ வந்து பிவட் டேபிள் வந்து நமக்கு கிரியேட் பண்ண போகுது இப்போ அந்த ஃபார்மெட் இங்கே டேட்டா அப்படின்ற ஷீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷீட்டு வந்து ஆட் பண்ணுது ஷீட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டுக்கு வந்து ரீநேம் பண்ணுது பிவோட் அப்படின்னு கிரிலைன்ஸ் அன்செக் பண்ணுது அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துட்றேன் தட் மீன்ஸ் எனக்கு எதுவும் அங்கே ஸ்க்ரீன் அப்டேட் ஆகக்கூடாது இதுக்கப்புறம் பிவோட் கேட்ச் இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி ஷோ பண்ணுறேன் லேட்டராக இங்கே பாருங்கள் இப்போது எஃப் எயிட் ப்ரெஸ் பண்ணுறேன் பிவட் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த பிவட் டேபிளில் வந்து நம்ம என்னென்ன வரணுங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பொசிஷனு இங்கே பாருங்கள் அந்த ஹெச் காலமில் இருக்கிறது வந்து ரோ ஃபீல்டை நமக்கு எடுத்து அங்கே டிஸ்பிளே பண்ணுது ஓகேங்களா எஃப் எயிட்டு வித்து ஜே காலமில் இருக்கிற அந்த ஆர்டர் ஐடி ஓகேங்களா பொசிஷன் அகைன் வந்து ரோ ஃபீல்டில் வந்து அந்த சிட்டியை நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறோம் இப்போ இது எண்டு வித் ஆகிடுது இதுக்கப்புறம் சேவர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நம்ம எங்கே அந்த டி காலமில் ஏ த்ரோன்னு சொல்கிறோம் எங்கன்னா நம்மளோட இந்த இதில் டி காலமில் இருக்கிற இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நமக்கு அங்கே போயிட்டு அவுட்புட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது போயிட்டு நமக்கு சேவ் ஆகிருக்கும் ஓகேங்களா சேவ் ஆகிருக்கும் சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் என்னோடய ஆக்டிவ் ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடும் அந்த பிவோட் டேபிள் க்ரியேட் ஆனது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இப்போ கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு அந்த க்ரியேட் ஆகும் இப்போ பாருங்கள் இங்கே நத்திங் நத்திங் இப்போது இந்த இடத்துல தான் நம்ம இப்போ நோட் பண்ணி பார்க்கணும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி தான் நமக்கு முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னோடய டெஸ்டினேஷனில் போயிட்டு பார்க்குறேன் இப்போ நமக்கு ஒரு சென்னை அப்படின்ற பிவட் டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு அதை வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு இப்போ இங்கே இன்புட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு வந்து 10 சொல்லிட்டு கவுண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு ரிமைனிங் இந்த 4 ஆக்டிவிட்டி நமக்கு பண்ணணும் இப்போ அந்த லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு இப்போ ஏ நெக்ஸ்ட்டு ஏ கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்போ இவ்வளோ தூரம் ரன் பண்ணது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து நமக்கு டாப்பில் இந்த லூப் வந்து எங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபார் லூப்பு 11 லாஸ்ட் ரோ கொடுத்துருக்கோம் ஸோ அந்த என்டையர் ஆக்டிவிட்டி நமக்கு மறுபடி வந்து 4 ரொட்டேட் ஆகி அந்த 5th டைமு
end ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த for loop போட்டு exit ஆகி இங்க வரும் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நமக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ்ல இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது ஈவென்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து என்ன பண்றேன் இத வந்து நான் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் அகைன் வந்து இத F8 பிரஸ் பண்றேன் இப்போ பாருங்க இது ஃபாஸ்டரா வந்து ரன் ஆகும் இந்த லூப் ரொட்டேட் ஆகிறது மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் டைரக்டா நான் வந்து ரன் பண்ணி விட்டுறேன் இங்க கிளிக் பண்ணிட்டு டைரக்டா இங்க ரன் கொடுத்துட்டேனா அந்த இடத்துக்கு நமக்கு டைரக்டா ரன் ஆகி போய்டும் ஓகேங்களா F8 அகைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆகுது பாத்தீங்கன்னா நமக்கு பிவோட் டேபிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நமக்கு கோயம்புத்தூர் மட்டும் ஃபில்டர் பண்ணிடுச்சு ஃபில்டர் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா நமக்கு காப்பி பண்ணி இப்ப சிட்டி இங்க காப்பி பண்ணுது காப்பி பண்ணிட்டு போய் அங்க நமக்கு கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணிடும் எங்கனா நம்மளோட அவுட்புட்ல வந்து இங்க பாருங்க சிட்டி வந்து கோயம்புத்தூர் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருக்கு இங்க வந்து சி நேம் வந்து பாத்தீனா அங்க கம்பெனி நேம்னு இருக்கும் பட் இங்க சி நேம்னு இருக்கும் கரெக்ட்டா கொண்டு வந்து நமக்கு இங்க பேஸ்ட் பண்ணனும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆர்டர் ஐடினு இருக்கும் இங்க ஆர்டர்னு இருக்கும் ஆனா கரெக்ட்டா நமக்கு வந்து இங்க அவுட்புட்ல வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணும் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அங்க ஹெட்டர்ல செட் பண்ணி வச்சிட்டோம் சோ இத நான் இப்ப டைரக்டா ரன் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இத டைரக்டாவே ரன் பண்ணி கிளிக் பண்ணிறேன் ரன் பட்டனை இப்ப பாருங்க நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொன்னா நமக்கு ரன் ஆயி இந்த 5 பிவட் டேபிள் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க ஆல் தி பிவட் டேபிள் கிரியேட்டட் அண்ட் சேவ்ட் இன் தி டெஸ்டினேஷன் பாத் கைண்ட்லி செக் னு வந்துருச்சு சோ இப்ப பாருங்க போயிட்டு இன்புட்ல பார்த்தா நமக்கு எல்லாமே இங்க கிரியேட் ஆயிடுச்சு இப்ப உதாரணத்துக்கு பெரம்பலூர் வந்து பாத்தீனா 9 கவுண்ட் காமிக்குது 14th ரோ இன்புட் ஹெட்டர் இப்போ இந்த ஹெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் வந்து 14th ரோ இதோட ஹெட்டர் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 கவுண்ட் சோ 8 கவுண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட オリジナル ரா டேட்டால வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஐடி இப்படி இருக்கும் நேம் நம்மளோட அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் ஹெட்டர்ல இருக்கும் ஆனா டேட்டா வந்து கரெக்ட்டா அந்த ஆர்டர் ஐடிங்கறத கரெக்ட்டா எடுத்து போய் ஆர்டர் அப்படிங்கற காலம்ல நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப பெரம்பலூர் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். டோட்டலா 9 கவுண்ட் காமிக்குது. நமக்கு இங்க வந்து பாத்தீனா பெரம்பலூர் நான் ஓபன் பண்றேன். இங்க பாருங்க 9 கவுண்ட் கரெக்ட்டா நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ரோ ஃபீல்ட்ல வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ப்ராடக்ட் நேம், செகண்ட் பொசிஷன் கேட்டகரி, வேல்யூ ஃபீல்ட்ல ஆர்டர் ஐடி. இங்க போயிடு பாத்தீனா ரோ ஃபீல்ட்ல ப்ராடக்ட் நேம் செகண்ட் ரோ ஃபீல்ட்ல வந்து கேட்டகரி அடுத்து ஆர்டர் வேல்யூ சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டைனமிக்கா இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி இது நீங்க அட் எ டைம் 100 200 பிவட் டேபிள் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இது உங்களோட ஃபேவர் இப்போ இந்த மேக்ரோ வந்து நம்ம இந்த பட்டனோட வந்து லிங்க் பண்ணிருக்கோம் பட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணி வச்சிட்டோம் ஷேப்ஸ்ல போயிட்டு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அசைன் மேக்ரோல போயிட்டு இங்க டு மேக் பிவட் டேபிள்ஸ் னு சொல்லிருக்க அத நான் அசைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இவ்வளவு தான் இந்த மேக்ரோ கோட் வந்து நான் உங்களுக்கு அகைன் வந்து ஷோ பண்றேன் பிக் ஸ்கிரீன்ல வச்சிட்டு நீங்க கோட் வந்து நோட் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாருங்க நான் ஸ்லோவா ஸ்க்ரோல் டவுன் பண்றேன் ரைட் சைடு வந்து உங்களுக்கு எல்லா கோடும் வியூ ஆகுற மாதிரி நான் உங்களுக்கு வியூ பண்றேன் பாத்துக்கோங்க கோட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்கல் இருக்கு இந்த லாஜிக்கல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இது வந்து டைனமிக்கா ஆக்ட் ஆகுது ஓகேங்களா சோ லாஜிக்கல் இல்ல அப்படின்னா நமக்கு டைனமிக்கா வந்து வர்க் ஆகாது இந்த கோட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லயும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க
ஃபைல் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ஃபைலை வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர் கூகுள் டாக்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு காமனாக நான் அதில் வந்து ஃபைல்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு கேட்கும்போது என்னால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு போர்ட்டலில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இந்த என்டையர் கோடு வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதை ஃபைலாக நான் நேம் அசைன் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஆட்டோமேஷன் இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.